ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா ஸ்ரீமடத்தில் இருந்த காலகட்டம் அது அன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால பெரியவாவை தரிசிக்க வந்திருந்த பக்தர்கள் கூட்டத்தில் வழக்கத்தை விட பெண்களோட எண்ணிக்கை கூடுதலாகவே இருந்தது பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுத்துன்னு இருந்த பெரியவா திடீர்னு பெண்கள் கூட்டத்தை பார்த்து ஸ்திரீகளெல்லாம் வரிசையிலேருந்து ஒதுங்கி ஒரு இடத்துல உட்காந்து அம்பாள் ஸ்லோகங்களை சொல்லுங்கோன்னார் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஸ்ரீமடத்தோட வாசலில் வளையல் வாங்குறீங்களா வளையல் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது அது ஸ்ரீமடங்கிறதையோ அங்கே மகான் இருக்காருங்கிறதையோ அறியாத யாரோ ஒரு வளையல் வியாபாரி வாசல்லேருந்து மறுபடியும் குரல் கொடுத்தார் எல்லாரும் குரல் வந்த திசையை பார்த்தா அந்த சத்தம் இடைஞ்சலாக இருந்ததுனால சிலர் வளையல் வியாபாரியை அங்கேருந்து போக சொல்கிறதுக்காக எழுந்திருந்தா யாரும் எதிர்பார்க்காத விதமாக மகா பெரியவர் குரல் கொடுத்தார் அந்த வளையல் வியாபாரியை விரட்டாதேங்கோ உள்ளே வர சொல்லுங்கோ மகான் சொன்னதும் வேகமாக வெளியில் போய் அவரை உள்ளே அழைச்சிட்டு வந்தா அணுக்க தொண்டர்கள் சாமி மன்னிக்கணுங்க ஒரு வாரமாக வியாபாரமே சரியாக நடக்கலைங்க உள்ளேருந்து பொம்பளைங்க பாடுற சத்தம் கேட்டதால் வளையல் ஏதாச்சும் விற்குங்கிற நப்பாசையில் குரல் கொடுத்துட்டேங்க தயங்கி தயங்கி சொன்னார் வளையல் வியாபாரி அவரை கனிவோடு பார்த்தார் மகான் சரியான நேரத்தில் தான் வந்து குரல் கொடுத்துருக்க அது இருக்கட்டும் நீ சாப்பிட்டியோ பார்த்தா வெயிலில் ரொம்ப களைச்சிருக்க மாதிரி தெரியுது உன் வளையல் மூட்டையை அங்கே வச்சுட்டு கை கால் அலமின்ட்டு போய் சாப்பிட்டுட்டு வானார் அப்படியே மடத்தில் கொடுத்த போஜனத்தை வளையல்காரர் சாப்பிட்டுட்டு வந்தார் அப்போ தான் தன்னோட திருவிளையாடலை தொடங்கினார் மகான் தொண்டர் ஒருத்தரை கூப்பிட்டார் சென்னையிலேருந்து ஒருத்தர் தான் வந்து வரிசையில் நின்றுன்ருக்கார் அவர் அழைச்சிட்டு வானார் பெரியவா சொன்ன மாதிரி தொண்டர் போய் கூப்பிட வந்ததும் வராததுமா மகானை தரிசிக்க வாய்ப்பா அப்படின்னு ஆச்சரியத்தோட வந்து பெரியவா முன்னாடி நின்னார் அந்த சென்னைவாசி பவ்யமாக தனக்கு முன்னாடி நின்னவரை பரிவோடு பார்த்தார் பெரியவா என்ன பொண்ணோட கல்யாணம் கை கூடுற நேரத்தில் தட்டி போகிறாப்புல இருக்கா நான் சொல்ற மாதிரி செய் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இதோ இங்கே இருக்கா பொம்மை நாட்டிகள் இவ எல்லாருக்கும் நீ கை வளையல் வாங்கி கொடு அம்பாளோட ஆசிர்வாதத்தில் உன் பொண்ணோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும்னு சொன்னார் வந்தவருக்கு ஆச்சரியம் தான் சொல்லாமலே மகளோட திருமணம் தடைபடுறதை எப்படி தெரிஞ்சின்றார் மகான் அதை ஆச்சரியம் அதை நீக்குவதற்கான வழியையும் சொல்லி அதை நிறைவேற்றுவதற்காகவே வளையல் வியாபாரி ஒத்தரையும் அங்கே வரவழைச்சிருக்கார் எல்லாரும் சிலிர்த்து போயிட்டா அங்கே இருந்த எல்லா பெண்களுக்கும் மகானோட ஆணைப்படி வளையல் வாங்கி தந்தார் சென்னைவாசி அதோடய முடிவில் நடந்தது தான் பேரதிசயம் எல்லா பெண்களுக்கும் கை நிறைய வளையல் வாங்கியதும் வளையல்காரர்கிட்ட ஒரு ஜோடி வளையலை தவிர வேறு எதுவுமே வெஞ்சல அந்த அளவுக்கு கன கச்சிதமாக தீர்ந்தது மொத்தமும் ஒரு டசன் வளையலாவது விற்குமான்ற ஏக்கத்தோடு வந்த வியாபாரி முகத்தில் ஒட்டு மொத்தமும் விற்ற மகிழ்ச்சி பிரதிபலிச்சுது தன்னை யாருனே அறியாத வளையல் வியாபாரியோட கஷ்டத்தை தீக்கிறதுக்கு முன்கூட்டியே தீர்மானம் பண்ணிட்டு வந்திருந்த பெண்களையெல்லாம் அங்கேயே இருக்க சொன்ன மகானோட தீர்க்க தரிசனத்தை நினச்சி சிலிர்த்து போனார்கள் எல்லாரும் हर हर शंकर जय जय कांजी शंकर कामकोटी शंकर